சென்னையில் கனமழை பெய்தாலும் எந்த இடத்திலும் மழைநீர் தேங்காத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் கே நேரு தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டடத்தில் உள்ள ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையத்தை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய காட்சிகளை தற்போது காணலாம். 11 சென்டிமீட்டர் மழை பெய்த கொண்டு கூட ஒரு மணி நேரத்து அளவில் தண்ணீர் எல்லாம் எல்லா இடத்திலும் வடிந்து விட்டது. எல்லா இடத்துல அந்த அளவுக்கு கலப்பணி ஆற்றப்பட்டிருக்கிறது. இதுவரை மொத்தம் அந்த மிஸ்ரி லிங்க் என்று இருப்பது 30 இடங்களில் மட்டும்தான் இருக்கிறது. அது இளையா முதலி திரு அந்த இடத்துல மட்டும் 560 மீட்டர் இருக்கிறது. மொத்தமே 3000 மீட்டர் தான் இன்னும் வந்து இந்த மிஸ்ரி லிங்கை இருக்க வேண்டியிருக்கு. அது கூட என்ன ஒவ்வொரு இடத்துல என்னென்னா வாட்டர் பைப்லைன் வருது, கேபிள் வருது, இதனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. ஆக இன்னும் 2% பணி தான் பாக்கி இருக்குது. 98% பணிகள் நிறைவடைந்து விட்டது. தண்ணீர் வந்து எந்த இடத்துலையும் ஏங்க தண்ணீர் வந்து எந்த இடத்துலையும் தேங்காத அளவுக்கு அனைத்து அதிகாரிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் நல்லா கவனித்திருக்கிறார்கள். நேற்று ஆலந்தூரில் மட்டும் அந்த ஆலந்தூர் பகுதியில் மட்டும் 9 சென்டிமீட்டர் மேலே ஒரே தடையில் 1/2 மணி நேரத்தில் போயிடும். நீங்கள் விட்டு விட்டு இல்லாமல் போயிடலாம். ரொம்ப குறைவான நேரத்தில் அதிகமான மழை பெய்யும்போது அந்த நேரத்தில் தான் கொஞ்சம் தண்ணி தேங்குது. ஆனால் 1 மணி நேரத்தில் வடிஞ்சிருக்கு. எல்லா இடத்துலையும் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இனி இதை விட கூடுதலாக மழை பெய்யும்போது கூட எல்லா இடங்களிலும் தண்ணீர் தேங்கினால் 1 மணி நேரத்தில் அதை அகற்றுவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப பாதிக்கப்படுகிற போது அவரை மக்களை தக்க வைக்க அல்லது மரம் சாய்ந்தால் மரத்தை உடனடியாக எடுக்க, தண்ணீர் தேங்கினால் உடனடியாக எடுப்பதற்கு மோட்டார் பம்புகள், எங்கேயாவது பைப்லைன் அடைச்சிருந்தனா அதை எடுக்கிறதுக்கு ஜெட்ரா இயந்திரங்கள் எல்லாமே தயார் நிலையில் வச்சுருக்கலாம். இன்னைக்கு கூட வந்து பார்த்தது, நேற்று இந்த ஆலந்தூர் பகுதியில் ஒரே நேரத்தில் 9 சென்டிமீட்டரில் பெஞ்சதுனால ரேஸ்கோர்ஸ்காரர்கள் என்ன பண்ணாங்க, பூரா தண்ணி ரோட்டில் இறக்கி விட்டாங்க. அவங்க எந்த பாதுகாப்பும் இல்லாமல் அதனால தான் அது கூட பாக்கி உடனே கமிஷனர் எல்லாம் போய் அதையும் சரி பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதான் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.